அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல், நான் உங்கள் பாபு. இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் ஃபைவும் அதோட ப்ரோ வெர்ஷனும் வந்து இந்த ரெண்டு மொபைலும் வந்து ஃபிளாட் சேலில் வாங்குறது ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபிளாட் சேலில் வாங்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அது வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி வாங்கினதுனால என்னோட சேனலில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நான் ட்ரை பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஆனாலும் அதில் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு அது வீடியோவாக போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. வாங்க, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏர்செல்லை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏர்செல் கஸ்டமர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் போர்ட் பண்ணி உங்கள் வேறு நெட்ஒர்க்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு டவர் கிடைக்கல அப்படின்னா அதை எப்படி போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஓல்டு வீடியோ தான், பட் அந்த வீடியோக்கு கீழே வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ஃப்ளாட் சேல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நான் சொன்ன எல்லா ட்ரிக்குமே வந்து நான் வந்து எக்ஸ்டென்ஷன் எல்லாமே ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன். அதே போல் நெட் வந்து எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு செக் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட நெட் ஸ்பீடு வந்து அந்த டைமுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேம் நான் சொன்ன ப்ரொசீஜரை நானும் ஃபாலோ பண்ணினேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ட்ரை பண்ணிச்சு ஆட்டோ பை பண்ணுறதுக்கு, பட் ஆனால் கார்டில் ஆட் ஆகலாம். ஒன்ஸ் கார்டில் ஆட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாட் சேல்லையே பார்த்தீங்கன்னா 300,000 மேற்பட்ட ஃபோன் வந்து வித்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க. செகண்ட் சேல் எவ்வளோ அப்படிங்கிறது இன்னும் அவ்வளோவா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 7 சேம் இதே வந்து வர வெட்னஸ்டே வந்து மத்தியானம் 12 மணிக்கு மறுபடியும் வந்து ஃப்ளாட் சேல் வந்து வருது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்கள் வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து மொபைல் ஸ்டோருக்கு எப்போ அவைலபிள் வரும் அப்போ தான் வந்து வாங்க முடியும். இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து MI.com வெப்சைட்லாம் ஆல்ரெடி லாகின் பண்ணி இதுக்கு முன்னாடி ஏதாவது மொபைல் வாங்கியிருக்கிறீங்க, அப்படி இல்லை நீங்கள் அந்த வெப்சைட்டோட ப்ரமோஷன் பண்ணி நீங்கள் ஏதாவது நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட வந்து MI.com லாகின் பண்ணி 5000 டோக்கன் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த மொபைல் வந்து ஃப்ளாட் சேலில் வந்து புக் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்தது மட்டும்தான் மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நான் உங்களோட கஸ்டமர் கேரில் கூட நான் வந்து பேசினேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் சேலுங்கிறது ஓகே தான், பட் ஆனால் வந்து அவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் பில்டப் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அதாவது எதிர்பார்ப்பை அதிகரித்து அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கம்மியான மொபைல் வந்து ஃப்ளாட் சேலில் விடுறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் வருது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட் சேலில் நிறைய பேர் வந்து வெறுத்து போய் தான் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்களே தவிர 1-2 பேர் தான் வாங்கினதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாட் சேலை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் வாங்க முடிஞ்சது அப்படின்னா பை லக், உங்களோட லக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபர்தராக ஏதாவது என்னால் வாங்க முடிஞ்சது ஃப்ளாட் சேலில் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி அப்படின்னா அந்த வீடியோ ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இதை பை பண்ணினாலும் பை பண்ணினாலும் அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வீடியோ நான் போடணும்னு சொன்னேன். ஸோ அதனால அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி என்னால் இந்த ஃப்ளாட் சேலில் வாங்க முடியல, என்னோட இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால என்னால் அந்த ட்ரிக்கை வந்து கண்டினியூஸாக ரிஃப்ரெஷ் ஆகாமல் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் சேலில் பார்க்கலாம், ஏதாவது என்னால் வாங்க முடிஞ்சது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அதோட லைவ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சேலுங்கிறது பை லக் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், மற்றபடி வந்து ஃப்ளாட் சேலில் மேக்ஸிமம் வந்து நிறைய பேரால் வாங்க முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.